ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குரலி கிச்சன். இன்றைக்கி பாருங்கள், நம்ம குரலி கிச்சனில் ஒரு ஸ்டஃப்டு விஜிட்டர் கார்டு தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், அதுக்கு என்ன செய்யணும்னா, சின்ன பாவக்காயும் எடுத்துக்கலாம், பெரிய பாவக்காயும் எடுத்துக்கலாம், எது இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஆனால் அது மேலே ஃபுல்லாக நீங்கள் வந்து அந்த குறுன்னு இருக்கும் பாருங்கள், அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக எடுத்துக்கணுங்க. நல்லா செதுக்கி எடுத்துக்கணும் அதை ஃபுல்லாக. அதை வந்து நம்ம யூஸ் பண்ண தான் போகிறோம். அதனால் அதை அப்படியே ஒரு கிண்ணத்தில் எல்லா பாவக்காயிலும் இதே மாதிரியே அந்த சொர சொரன்னு இருக்கிற பார்ட்டை நீங்கள் அப்படியே கத்தி வச்சு அந்த சீவிண்ணுங்க. இது கொஞ்சம் வேலை தான், ஆனால் நல்லாயிருக்கும். இது வந்து நார்த் இண்டியன் ஸ்பெஷல். இது இந்த ஸ்டஃப்டு பிட்டர் கார்டு பாருங்கள். இதை நான் ஒரு பாவக்காய் செஞ்சு காமிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் நாலுத்தையும் மேலே இருக்கிற அந்த சொர சொரன்னு இருக்கிறத மட்டும் ஒரு ஸ்பூன் வச்சோ இல்லை ஒரு கத்தி வச்சோ நீங்கள் இது மாதிரி எடுத்துக்கணுங்க. பாருங்கள், இதெல்லாம் நல்லாயிருக்கும். இதை வந்து அவங்க வந்து 1 மந்த்து கூட வச்சு சாப்பிடுவாங்க. இதை ஒரு பிக்கிள் மாதிரின்னு வச்சுருங்களேன். இந்த ஸ்டஃப்டு பிட்டர் கார்டு வந்து அவங்களுக்கு ஒரு பிக்கிள் மாதிரி, எல்லாத்துக்கும், சப்பாத்திக்கு, தோசைக்கு, கர்ட் ரைஸு, சாம்பார், ரசம் எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். இது நல்லாயிருக்கும். இது அவங்க வந்து சப்பாத்திக்கெலாம் சாப்பிடுவாங்க, நம்ம வந்து ரைஸ்க்கு நம்ம தொட்டு சாப்பிடலாம். இது நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் வேலை தான் இந்த ஸ்டஃப்டு பிட்டர் கார்டுன்றது. இது மேலே இந்த மாதிரி சீவிட்டு பாருங்கள், எல்லா பாவக்காயும் இது மாதிரி இந்த தோல் வந்து இருக்க தோல்னு கிடையாது, கழுவிட்டு அந்த மேலே இருக்கிற பாட்டை மட்டும் சீவி வச்சுக்கணும். அதை நம்ம சாதாரணமாக அப்படியே யூஸ் பண்ணுவோம் தானே, அதெல்லாம் நம்ம எடுக்க மாட்டோம். இந்த ஸ்டஃப்டு பிட்டர் கார்டுக்கு நம்ம உள்ளார வைக்கிறதுக்காக அது மாதிரி எல்லாத்தையும் நம்ம செதுக்கிக்கிறோம். இப்போ என்ன செய்யணும், இந்த செதுக்குனது இருக்குது பாருங்கள், அதை வந்து அப்படி போட் மாதிரி நடுப்புற அப்படியே கீறி விட்டுணும். கீறி விட்டுட்டு அந்த உள்ளார இருக்கிற விதை அதெல்லாம் இருக்குது பாருங்கள், அதை அப்படியே எடுத்து இந்த இது கூடயே சேர்த்துக்கலாம். நம்ம சீவி வச்சுருக்கோம் இல்லையா மேல் பாட்டை, அது கூடயே சேர்த்துக்கலாம். அதெல்லாம் நம்ம உள்ளார வச்சு ஸ்டஃப் தான் பண்ண போகிறோம், அதனால் அதில் எடுத்து அப்படியே போட்டுக்கலாம். நம்ம இது எதையும் வேஸ்ட் பண்ண போகிறது இல்லை, எல்லாத்தையும் திரும்ப நம்ம ரீயூஸ் பண்ண தான் போகிறோம். இப்போ பாருங்கள், ஒரு ஒரு பாவக்காயும் நடுப்புற அந்த போட் மாதிரி கொஞ்சம் அப்படியே கீறி விட்டுட்டு ஃபுல்லாக நீட்டாக கீறி விட்டுட்டு அது உள்ளார அப்படியே கைவிட்டு நம்ம எல்லாத்தையும் எடுத்து அதில் போட்டுக்க வேண்டியதாங்க. இல்லை கத்தியால் கூட நம்ம அப்படியே சுரண்டி எடுத்து இந்த இது கூடயே சேர்த்து போட்டுக்க வேண்டியதான். அந்த மேல் பாட்டை சீவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது கூடயே சேர்த்து போட்டுக்க வேண்டியதான். இதே மாதிரி 4 பாவக்காயிலையும் நீங்கள் குட்டி குட்டி பாவக்காயும் எடுத்து இதே மாதிரியே செஞ்சுக்கலாம். இந்த பெரிய பாவக்காயும் இதே மாதிரி செஞ்சுக்கலாம். இதை வந்து இதில் வந்து ஸ்டஃப் போட்டு கட்டி கூட வேக, நான் உள்ளாம் போட்டு கட்டலை, அப்படியே தான் வேக வச்சுருக்கிறேன். அவங்க வந்து ரொம்ப நாள் வச்சுக்கிறதுனால, மாதக்கணக்கில் வச்சுக்கிறதுனால அது மாதிரி செய்வாங்க. நம்ம வந்து இன்றைக்கே செஞ்சு இன்றைக்கி யூஸ் பண்ணிடுறோம், அவ்வளோதான். அதனால் நான் வந்து இதெல்லாம் கட்டலை. பாருங்கள், இதை அப்படியே கீறிட்டு உள்ளார இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளார எம்டியாக வச்சுக்கணும் நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி எல்லா பாவக்காயும் கீறி கீறி உள்ளார இருக்கிறதெல்லாம் எடுத்து நம்ம இதில் போட்டுக்கணுங்க. இப்போ அதே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கீறிட்டு உள்ளார எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுலேயே போட்டு வச்சுக்கணும். இதை திரும்பி நம்ம உள்ளார வச்சு ஸ்டஃப் தான் பண்ண போகிறோம். ஆனால் இதுக்குள்ளே இது கூட நம்ம வந்து காரம் உப்பு இதெல்லாம் நம்ம என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிட்டு ஸ்டஃப் பண்ண போகிறோம். பாருங்கள், இதே மாதிரி எடுத்துக்கணும். குட்டி குட்டியாக இருந்தாலும் நல்லாதான் இருக்கும், பெருசு பெருசாக இருந்தாலும் நல்லாதான் இருக்கும். பாருங்கள், இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் உப்பு போட்டு கழுவிடுவோம். அதில் வந்து இந்த கசப்பு கூட கொஞ்சம் போயிடுதுங்க, அவ்வளோவா கசக்காது. இது வந்து நம்ம சாப்பிடும்போது கசக்காது. பாருங்கள், இப்போ வந்து நான் கீறிட்டு அது உள்ளார இருக்கிறது எல்லாத்தையும் அந்த எடுத்தாச்சு. அது மாதிரி 4 பாவக்காயிலுமே நான் எடுத்துட்டேன். இன்றைக்கி 4 பாவக்காய் தான் எடுத்தேன். அது மேலே இருக்கிறத செதுக்கிடணும், உள்ளார இருக்கிறத கீறிட்டு அப்படியே எடுத்து அதில் போட்டுட்டேன். பாருங்கள், 4 எடுத்துட்டேன். இது ஒன்றேனு பெரிய பாவக்காவாக இருக்கிறத மட்டும் நான் 2 கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் கொஞ்சம் 1-2 டீஸ்பூன் உப்பு, அதுலேயும் உப்பு, எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு 1-3 தடவை தண்ணி ஊற்றி கழுவிடணுங்க. கொஞ்சம் 1 நிமிஷம் உப்பில் அப்படியே பிசைஞ்சிட்டு வச்சிடணும். அப்படியே ஒரு மாதிரி நிறையா வரும் அந்த உப்பு போட்ட உடனே. அப்புறமா அதை கழுவிடலாம். இதுலேயும் அதே மாதிரி உள்ளார வெளியில் எல்லாத்தையும் நல்லா தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதையும் நம்ம கழுவிட போகிறோம். அப்போ இது எதுக்காகனா கசப்பு போகிறதுக்கு தானா இந்த உப்பு போடுறது. ஆனால் இது நம்ம கழுவிட்டால் கூட லைட்டாக அந்த உப்பு வந்து இருக்கும். அதில் நம்ம நல்லா தேய்ச்சிட்டு உள்ளார வெளியில் எல்லாம் தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு நல்லா அலசி 1-2 தடவை அந்த உப்பு போகிற மாதிரி கழுவிடலாம். பாருங்கள், இப்போ அதுக்கு தான் நான் உப்பு போட்டு நல்லா தடவிக்கிட்டு இருக்கிறேன் இந்த பாவக்காயில். இது வந்து எதுக்கு நான் இந்த மாங்காய் கொஞ்சம் சீவிக்கிறேன்னா, இதுக்கு வந்து ஆம்சூர் பவுடர் இருந்தால் ஆம்சூர் பவுடர் போட்டுக்கலாங்க, அது மாங்காய் பொடின்னு சொல்லுவாங்க. அது இல்லைன்னா இது மாதிரி ஃப்ரெஷ் மாங்காவை நம்ம வந்து துருவி போட்டுக்கலாம். இப்போ என்கிட்ட ஆம்சூர் பவுடர் இல்லை, அதனால் நான் வந்து இந்த ஃப்ரெஷ் மாங்காய் கொஞ்சம் துருவிக்கிறேங்க. பாருங்கள், என் தோலை சீவிட்டு கொஞ்சோன்னு இந்த கிரேட்டர் இருக்குல்லையா, வெஜிடபிள் கிரேட்டர் இருக்கு இல்லையா, அதில் வந்து நான் கொஞ்சம் துருவிக்கிறேன். அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஆம்சூர் பவுடருக்கு பதிலாக இந்த ஃப்ரெஷ் மாங்காய் துருவினது நான் சேர்த்துக்கிறேங்க. பாருங்க, துருவியாச்சு, அவ்வளோதான். எடுத்து வச்சாச்சு, மாங்காய் துருவி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து இந்த உள்ளார ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நம்ம காரத்துக்கு என்னென்ன தேவை பாருங்கள். வெறும் மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மல்லித்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஆம்சூர் பவுடர் இருந்தால் அது 2 டீஸ்பூன் வச்சுக்கலாம். அதுக்கு பதிலாக தான் ஃப்ரெஷ் மாங்காய் துருவி வச்சுருக்கேன். இது வந்து சோம்பு பவுடருங்க. நல்லா சோம்பு பவுடர் 1/3 டீஸ்பூன் அளவு வச்சுக்கலாம். 1 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இது ஜீரகம், தாளிக்கிறதுக்கு ஜீரகம் வச்சுருக்கிறேன். இது வந்து பெருங்காயம், 1 டீஸ்பூன் பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை மாங்காய் துருவி வச்சுனது தான் அது, ஃப்ரெஷ் மாங்காய் துருவி வச்சுருக்கிறது தான் அது. ஆம்சூர் பவுடர் இருந்தால் அது 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம் நீங்கள். இல்லைனாலும் மாங்காய் இது மாதிரி துருவி வச்சுக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான் இதுக்கு தேவையானது. இப்போ இதை வந்து கழுவிக்கணும். இப்போ நான் அந்த உப்பு போட்டிருந்தேன் இல்லைங்களா, அதை வச்சுருந்தேன் 1 நிமிஷம். இப்போ அதில் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி அலசிட்டு ஒரு கிணத்துல எடுத்து வச்சுக்கிறேன். திரும்பியும் அந்த கிணத்துல தண்ணி ஊற்றி இன்னொருத்தரவை அலசிக்கிறேன். 2 தடவை அலசிக்கலாம். ஏன்னா அந்த உப்பு போட்டு வச்சுருந்தோம், கசப்பு இருக்கக்கூடாதுன்றதுக்காக வேண்டி தான் அந்த உப்பு போட்டு அலசுறது. பாருங்கள், ஒருத்தரவை நல்லா தண்ணியில் அலசி புழிஞ்சு வச்சுட்டேன். தண்ணி இல்லாமல் புழிஞ்சு வச்சுக்கலாம். திரும்பியும் ஒருத்தரவை நான் அதில் தண்ணி ஊற்றி ஒருத்தரவை புழிஞ்சி எடுத்து இந்த கப்பில் வச்சுக்கிட்டேன். இது வந்து இந்த பாவக்காலாம், அதுவும் உப்பு போட்டோம் இல்லைங்களா, அதெல்லாம் சுத்தமாக உள்ள வெளியிலலாம் நல்லா 1-2 தடவை இதில் ஒருத்தர் கழுவிட்டு இன்னொருத்தரை கூட கழுவிடலாம். நல்லா கழுவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் இந்த ஸ்டஃப்டு பாவக்காய் கொஞ்சம் வேலை தான். இதெல்லாம் வந்து என்ன செய்வாங்களாம், நார்த் இண்டியன்ஸ் அவங்களாம் முக்கால்வாசி ஜாயின்ட் ஃபேமிலியாக இருப்பாங்க. எல்லாம் சேர்ந்து உட்காந்து கதை பேசிக்கிட்டே இந்த தோல் எடுக்கிறது, இந்த உப்பு போட்டு பெசரி கழுவி எல்லாம் கலந்து ஸ்டஃப் பண்ணி அப்படியே கொஞ்சம் காய வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு கூட நம்ம எடுத்து அந்த எண்ணெய் சட்டியில் போட்டு அப்படியே சிம்மில் வச்சு ரொம்ப நேரம் வேக வச்சு அப்படியே எடுத்து வைப்பாங்களாம். பாருங்கள், இது 2 தடவை கழுவியாச்சு. அதில் நான் எடுத்து வச்சுருந்த மிளகாத்தூள், மல்லித்தூள், சோம்புத்தூள், சோம்புத்தூள் நல்லா 2-3 டீஸ்பூன் வச்சுருந்தேன். மஞ்சத்தூள் பாருங்கள், இந்த மாங்காய் ஃப்ரெஷ் மாங்காய் துருவி வச்சுருந்தேன். அது எல்லாத்தையும் பசரிக்கணும். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் நம்ம. அதிலே உப்பு ஃபஸ்ட்டு போட்டு அலசி எடுத்தாச்சு, அதனால் திட்டமாக உப்பு போட்டு அதையும் பசஞ்சிக்க வேண்டியதாங்க. அவ்வளோதான். இது வந்து நல்ல ஒரு சோம்பு பவுடர் மணத்தோட புளிப்போட காரத்தோட ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ஸ்டஃப்பு. இந்த நம்ம சீவி வச்ச அந்த பாவக்காயிலே தான் இதை போட்டு நம்ம வச்சுக்கிறோம். இப்போ இதெல்லாம் நம்ம வந்து இந்த வெட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, பாவக்காய் கீறி கீறி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு உள்ளார ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணிட வேண்டியதான். ஸ்டஃப் பண்ணி மேலேயும் நல்லா தடவி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ அதெல்லாம் கழுவி வச்சுருந்தேன். இப்போ அதுக்குள்ளே இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஸ்டஃப் பண்ணிட வேண்டியது தாங்க. நல்லா ஃபுல்லாக அமைக்கி ஸ்டஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் பிரியற மாதிரி இருந்துச்சுன்னா நூல் போட்டு கூட நீங்கள் கட்டிக்கலாம். அப்படி தான் கட்டி தான் வைப்பாங்க, நான் கட்டலை. நூல் போட்டு வேணால் நீங்கள் கட்டிக்கலாம், பிரியாமல் இருக்கிறதுக்காக வேண்டி. அப்போ வெளியிலே வராது அந்த ஸ்டஃப் பண்ணதெல்லாம். இப்பயும் வெளியிலே வரல எனக்கு. பாருங்கள், இதே மாதிரி எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணி மேலேயும் கொஞ்சம் அப்படியே காரம் தடவிக்கலாம் அதில் இருக்கிறதெல்லாம். பாருங்கள், எல்லாம் தடவிட்டேன். அதே மாதிரி 4 இடத்துலையுமே இருக்கிறத எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். மீதி இருந்தால் கூட அப்படியே போட்டு வறுத்து எடுத்துடணும். அதை ரொம்ப நேரம் அதை வச்சுருக்கக்கூடாது. வெளியில் சப்போஸ் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக அது வந்து வெந்துடும், தனித்தனியாக இருந்தால். அப்போ நம்ம சீக்கிரமாக அதை எடுத்துடணும், அதை இல்லைன்னா அப்படியே கரிஞ்சி போயிடும். பாருங்கள், இது ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணிவிட்டு மீதி இருந்தாலும் அது மேலேயே போட்டு வறுத்து எடுத்துடணும். ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக, பாவக்காய் மட்டும் ரொம்ப நேரம் கொஞ்சம் நேரம் வேகும். அது சிம்மில் வச்சு மூடி வச்சிடணும். அந்த மூடி வச்சா அதுலேருந்தே அப்படியே ஹீட்டில் தண்ணி சொட்டும் இல்லைங்களா, அந்த தண்ணியிலே அது நல்லா வேகும். எண்ணெயில் தான் போட்டிருப்போம், ஆனால் அந்த தண்ணி பட்டு பட்டு நல்லா வேகும். ஆனால் சிம்மில் தான் வச்சுருக்கணும். ரொம்ப ஹையில் வச்சா அப்படியே தீஞ்சு போயிடும். அது நல்லா சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வேகும். அது 1-20 மினிட்ஸ் அப்படியே 1/2 அன் அவர் அப்படி வேகுது. திருப்பி திருப்பி போட்டு சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சிடணுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்படியும் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் இல்லைங்களா. இது வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் இதை கண்டிப்பாக செய்யலாம். சின்ன சின்ன பாவக்காயாக இருந்தால் இன்னும் கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், எண்ணெய் போட்டுட்டு ஒரு கடாயில் ஜீரகத்தை போட்டு தாளிச்சிட்டேன். இந்த பெருங்காயம் எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதையும் போட்டாச்சு. அதையும் போட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பாவக்காயெல்லாம் அப்படியே லைனாக வச்சுட்டு பாருங்கள், அழகாக லைனாக வச்சுட்டு மூடி வச்சிட வேண்டியதாங்க. தாளிச்சுட்டு இதை வச்சுட்டு மூடி வச்சிடணும். அப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கழித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போட்டு
மூடி வச்சிடணும். கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க ஆகுது இது, ஆனால் பொறுமையாக செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. கொஞ்சம் நேரம் ஆகும் வேகிறதுக்கு. இதை வந்து இது வந்து நார்த் இந்தியன் ஸ்பெஷல் தான், அவங்க வந்து ரொம்ப நாள் வச்சுப்பாங்களாம். இதை நம்ம வந்து இன்றைக்கி ஒரு நாளைக்கு சாம்பாருக்கு நானே இது செஞ்சேன். இது பாருங்கள், நீங்களும் இந்த ஸ்டஃப்டு பாவக்காய் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த ஸ்டஃப்டு பாவக்காய் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போயே ஹாஃப் பாயில் ஆயிடுச்சு. இப்போ அப்படியே திருப்பி திருப்பி விட்டு நம்ம பாருங்கள், ஒரு சைடு அப்படியே கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு இல்லைங்களா. அப்படியே திருப்பி விட்டு வேக வச்சு எடுக்கணுங்க. நல்லதை உண்போம், நலமுடன் வாழ்வோம், நம் சுவை நம் கையில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டஃப்டு பாவக்காயை நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணி உங்களுடைய கமெண்ட்டை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.